வணக்கம். பொதியன் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயக வேர்களை வலுப்படுத்த புதிய தேசிய கல்விக் கொள்கை வழிகாட்டியாக இருக்கும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு பாராட்டு. கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்ட ராணுவ படைகளை திரும்பப் பெறுவது முழுமையடையவில்லை. இந்தியா அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,57,000 கடந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து. பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. 96.04% பேர் தேர்ச்சி பெற்றதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. அமெரிக்காவில் அதிபர் தேர்தலை தாமதப்படுத்த விரும்பவில்லை. அதிபர் டொனால்டு டிரம்ப் பேட்டி. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அனைத்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை மேம்படுத்தும் மிக முக்கிய நடவடிக்கையாக புதிய தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவுகளில், மத்திய அரசால் புதிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாய்மொழி மற்றும் பல மொழிகளை கற்பதை வலியுறுத்தும் வகையில் புதிய கல்விக் கொள்கை உள்ளதாகவும், அதே நேரத்தில் இந்தியாவின் செம்மொழிகளுக்கு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் அளிக்க வகை செய்வதுடன் பன்முகத்தன்மையை மதிப்பதாகவும் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக பார்வையுடன் அனைவரும் கல்வி கற்க வகை செய்வதாகவும், இந்த கொள்கையின் நோக்கம் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் மனிதாபிமான அரசியல் சட்ட மதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையிலும் அமைந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நம் நாட்டின் ஜனநாயக வேர்களை மேலும் வலுப்படுத்துவதுடன் மிகச்சிறந்த குடிமக்களை உருவாக்கும் நீண்டகால அடிப்படையிலான கொள்கையாக அமைந்துள்ளது என்று அவர் பாராட்டியுள்ளார். உலகம் முழுவதிலும் இருந்து புனிதமான சிந்தனைகளை வரவேற்கும் வகையில் உலகளாவிய பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ள கொள்கை என்றும், அடிப்படை கல்வியறிவுக்கான தேசிய திட்டத்தை ஏற்படுத்தும் வகையிலும் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை பள்ளி மற்றும் உயர்கல்வி நடைமுறைகளில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த வழிவகுக்கும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் இந்தியாவை மிகச்சிறந்த அறிவுசார் நாடாக உருவெடுக்க இந்த கொள்கை உதவும் என்று புதுதில்லியில் அவர் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார். அனைத்து குழந்தைகளின் பிரத்யேக திறமைகள் மற்றும் மேம்பாட்டை உறுதி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கொள்கையாக இது அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். கல்வி தவிர பிற திறமைகளை வளர்ப்பதற்கும் 6ஆம் வகுப்பிலிருந்தே குழந்தைகளின் தொழில்திறன் மேம்பாட்டிற்கும் புதிய கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர், 12ஆம் வகுப்பு நிறைவடையும் போது அவர்கள் முழுமையான திறமைகளை கொண்டிருப்பார்கள் என்றார். உயர்கல்வியில் மாறுபட்ட பாடங்களை எடுத்து படிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருப்பது இதன் சிறப்பு அம்சம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழக மானியக் குழுவான யுஜிசி, தொழில்நுட்ப அங்கீகாரக் கழகமான ஏஐசிடிஇ போன்றவற்றை ஒருங்கிணைத்து புதிய உயர்கல்வி ஆணையம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய ஆராய்ச்சி அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும், புதிய இந்தியாவை உருவாக்கும் கருவியாக இந்த கொள்கை அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நாள் ஒன்றுக்கு 10,00,000 கொரோனா பரிசோதனைகள் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் விஞ்ஞானம் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகமான சிஎஸ்ஐஆர் வடிவமைத்துள்ள தொழில்நுட்பங்கள் அறிமுக விழாவில் பேசிய அவர், கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வருவதில் இந்தியா சிறப்பான இடத்தில் உள்ளதாகவும், குணமடைவோர் விகிதம் 64% என்றும் குறிப்பிட்டார். உயிரிழப்பை பொறுத்தவரை 2.2% மட்டுமே உள்ளதாக தெரிவித்த அவர், கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மருத்துவர்களுடன் இணைந்து அறிவியல் தொழில்நுட்ப குழுவினர் வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு செயற்கை சுவாச கருவிகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்த நிலை மாறி
தற்போது உள்நாட்டிலேயே 3 லட்சம் கருவிகளை உற்பத்தி செய்யும் அளவிற்கு உள்கட்டமைப்பு வசதிகளை அரசு மேம்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். தற்போது 5 லட்சம் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் இந்த எண்ணிக்கையை 10 லட்சமாக அதிகரிப்பதற்கு திட்டமிட்டு அதற்கான பணிகளில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் தேசிய ஆயுஷ் திட்டத்தின் செயல்பாடு மற்றும் ஆயுஷ் சுகாதார மையங்களின் செயல்பாடுகள் குறித்து அந்த துறைக்கான அமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் நேற்று ஆய்வு செய்தார். புதுதில்லியில் இணையதளம் மூலமாக மாநில சுகாதார அமைச்சர்களுடன் உரையாடிய அவர் ஆயுஷ் சுகாதார மையங்களின் செயல்பாட்டை விரைந்து ஏற்படுத்த உரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்துவதுடன் அவற்றில் தேவைப்படுவோருக்கு ஆயுஷ் அடிப்படையிலான சிகிச்சையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய ஆயுஷ் திட்டத்தின் பிரத்யேக இணையதளத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். 15 மாநிலங்களின் சுகாதார அமைச்சர்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்ட முன்கள ராணுவ படைகள் முழுமையாக திரும்பப் பெறப்பட்டுவிட்டதாக சீனா தெரிவித்த கருத்துக்களை இந்தியா மறுத்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா செய்தியாளர்களிடம் பேசுகையில் பெரும்பாலான எல்லைப் பகுதியில் ராணுவ படைகள் திரும்பப் பெறுவது முழுமையடையவில்லை என்று கூறினார். ஓரளவு அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இரு நாடுகளின் மூத்த ராணுவ அதிகாரிகள் இடையேயான பேச்சுவார்த்தையின்போது படைகளை முழுமையாக திரும்பப் பெறுவது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சீன தரப்பிலும் இந்த பணிகளில் முழு ஈடுபாடு காட்டப்படும் என்று நம்புவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக நிறைவேற்றப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் கட்ட பணிகள் நாளை தொடங்குகின்றன. 5ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளிலிருந்து 692 சர்வதேச விமானங்களும் 100 உள்நாட்டு விமானங்களும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 23 நாடுகளிலிருந்து இந்த திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். அவற்றில் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா நாடுகளும் அடங்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 21 விமான நிலையங்களில் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 878921 பேர் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமாகவே நீடிக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. நேபாளத்திலிருந்து பீகார் மாநிலத்திற்குள் பாயும் நதிகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோசி, கண்டக் அணைகளிலிருந்து அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. பீகாரின் சிவான் மற்றும் கோபால்கஞ்ச் மாவட்டங்கள் கடந்த 2 தினங்களில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மோசமான பாதிப்பை சந்தித்திருப்பதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 40 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 19 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சமுதாய சமையலறைகள் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் பீகார் மாநில அதிகாரிகள் தெரிவித்தனர். பயிர்களை பொறுத்தவரை எந்த அளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்த சரியான தகவல் வெள்ளம் வடிந்த பிறகே தெரியவரும் என வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகானந்தா, கோசி ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவித்திருப்பதால் மக்கள் தொடர்ந்து அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இஸ்லாமிய சமுதாய பெண்களை முத்தலாக் தெரிவித்து விவாகரத்து செய்வதற்கு தடை செய்யக்கூடிய முத்தலாக் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு ஓராண்டு நிறைவடைவதையொட்டி நாடு முழுவதும் இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி ஆகியோர் காணொலி காட்சி மூலம் இஸ்லாமிய பெண்களிடையே உரையாற்றவுள்ளனர். நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருப்பதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்திருப்பதுடன் இதன் மூலம் சமுதாயத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு கௌரவமும் அதிகாரமும் கிடைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதிலிருந்து முத்தலாக் தொடர்பான சம்பவங்கள் 82% வரை குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். முத்தலாக் கூறி விவாகரத்து செய்தால் அது தண்டனைக்குரியது என்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்க இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
Rajasthan Manilatil, Anaitu Varipata Talangalilum, Varum September Madam Mudal Tedi Lerda, Podumakali, Tarisanam Anamadikapadamacha, Amanilarasa Arivitulada. The Thodar Baka Mudalamacher Ashokela, Velitula Arikail, Anaitu Gramankalilum, Mada Varipata Talangalil, Kaval Trainerum, Podumakalum, Uringan in the Sailatra Vendamenta, Kate Kondular. மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு தனிமனித இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை மக்கள் கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுகிறது. சில இஸ்லாமிய நாடுகளில் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. In the பண்டிகையொட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இறைத்தூதர் இப்ராஹிம் இறைவனின் கட்டளையை ஏற்று தனது ஒரே மகனான இஸ்மாயிலை இறைவனுக்காக தியாகம் செய்ய துணிந்ததை நினைவு கூறும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக முதலமைச்சர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திருக்குரான் போதிக்கும் உயரிய நெறிமுறைகளான அன்பு அமைதி மனிதநேயம் ஆகியவற்றை மக்கள் அனைவரும் மனதில் நிறுத்தி அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று ஆடி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுவதால் பொருட்கள் வாங்க காஞ்சிபுரம் காந்தி சாலையில் நேற்று ஏராளமான மக்கள் குவிந்தனர். இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் அனைத்து கடைகளையும் அடைத்தனர். பொதுவாக ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு புதுப்புடவை எடுத்து படைப்பது வழக்கமாக உள்ளதால் காஞ்சிபுரத்தில் உள்ள துணி கடைகளில் நேற்று ஏராளமான கூட்டம் காணப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக பொது முடக்கம் அமலில் உள்ள நிலையில் அங்கு சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படாததால் நகராட்சி ஊழியர்கள் பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள அமெரிக்கா பாகிஸ்தான் அரசு அவதூறு சட்டங்களை துஷ்பிரயோகம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த தாஹிர் நசிம் என்ற நபர் அவதூறு சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக நீதிமன்றம் சென்றபோது நீதிமன்றத்தில் நேற்றுக் கொல்லப்பட்டார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செய்தி தொடர்பாளர் காலே பிரவுன் கடந்த 2018 ஆண்டு முதல் நசீம் மற்றும் அவரது குடும்பத்தினர் பாகிஸ்தான் அரசால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தலைக்குடிவு சம்பவம் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் அடிக்கடி நடைபெற்று வரும் இதுபோன்ற சம்பவங்களை தடுத்து அந்நாட்டு அவதூறு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் 30 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஆப்கானிஸ்தான் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் லோகர் மாகாணத்தின் தலைநகரான புல்யி அலாம் நகரில் நடைபெற்ற இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 3 நாள் சண்டை நிறுத்தத்தை கடந்த 28 தேதியை அறிவித்த தாலிபான் அமைப்பு இச்சம்பவத்தில் தங்களுக்கு தொடர்பில்லை என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் +1 எனப்படும் 11 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டன. மாநிலம் முழுவதும் இந்த தேர்வை 832,475 மாணவர்கள் எழுதியிருந்தனர். தமிழகத்தில் 832,475 மாணவர்கள் எழுதிய 11 வகுப்பு பொதுத் தேர்வு மேலும் கடந்த 27 தேதி நடைபெற்ற +2 மறுதேர்வுகளுக்கான முடிவுகளும் இன்று வெளியிடப்பட்டன. +1 பொதுத் தேர்வில் மாநிலம் முழுவதும் 96.04% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இவர்களில் மாணவர்கள் 94.38% மாணவிகள் 97.49% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட 1% பேர் இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்ச்சி அடைந்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 98.10% தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது. 2,716 புள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. 92.71% அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் இணையதளங்கள் மூலமாக தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.
மாணவர்கள் பள்ளிகளில் பதிவு செய்துள்ள மொபைல் எண்களுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டது. ரோவர் மற்றும் ஹெலிகாப்டருடன் செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலம் ஒன்றை அமெரிக்காவின் நாசா மையம் நேற்று வெற்றிகரமாக அனுப்பியது. செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்ற ஆராய்ச்சியில் அமெரிக்கா, இந்தியா உட்பட பல நாடுகள் ஈடுபட்டுள்ளன. சமீபத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சீனா சமீபத்தில் விண்கலங்களை அனுப்பியது. இந்நிலையில் செவ்வாய் கிரகத்திற்கு பிரசவரன்ஸ் என்ற ரோவர் மற்றும் இங்கினிட்டி என்ற சிறிய ரக ஹெலிகாப்டருடன் விண்கலம் ஒன்றை அட்லஸ் V541 என்ற ராக்கெட் மூலம் அமெரிக்காவின் நாசா மையம் நேற்று விண்ணுக்கு அனுப்பியது. இந்த விண்கலம் விண்வெளியில் 7 மாத பயணத்திற்கு பின் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 18 அன்று செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்குகிறது. ரோவர் வாகனத்தில் உள்ள கருவிகள் பலவித ஆய்வுகளை மேற்கொள்கின்றன. இது செவ்வாய் கிரகத்தில் சேகரிக்கும் பொருட்கள் 2031 மற்றொரு விண்கலம் மூலம் பூமிக்கு கொண்டுவரப்பட்டு ஆய்வு செய்யப்படவுள்ளன. இதனுடன் அனுப்பப்பட்டுள்ள இங்கியூனிட்டி என்ற ஹெலிகாப்டர் செவ்வாய் கிரகத்தில் 5 முறை பறக்கவிடப்பட்டு சோதனை செய்யப்படவுள்ளது. மற்றொரு கிரகத்தில் பறக்கவிடப்படும் முதல் ஹெலிகாப்டர் இது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் 3 மெட்ரோ ரயில் நிலையங்களின் பெயர்களை மாற்றியமைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கடந்த 2003 மெட்ரோ ரயில் திட்டங்கள் சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான வழித்தடங்கள் இறுதி செய்யப்பட்டு தற்போது குறிப்பிட்ட வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் சென்னையில் செயல்பாட்டில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ எனவும், சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் மெட்ரோ எனவும், புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ எனவும் பெயர்களை மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதிய தேசிய கல்விக் கொள்கையானது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அனைவருக்கும் தடையற்ற கல்வியை உறுதி செய்யும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் வரவேற்பு தெரிவித்துள்ள அவர், சமூக பொருளாதார நிலைகளில் பின்தங்கிய மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் தடையற்ற கல்வி கிடைக்க புதிய கல்விக் கொள்கை உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவது எப்படி என்ற விவரங்கள் அனைத்து ஆசிரியர் கல்வி திட்டங்களிலும் ஒரு பாடமாக சேர்க்கப்படும் என்று அந்த கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து கல்வி உபகரணங்கள், மொழி மற்றும் தொழில்நுட்பம் அடிப்படையிலான கற்றல் கருவிகள் கல்வி நிறுவனங்களில் கட்டாயம் இடம்பெற்றிருப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ள அவர், சைகை மொழிகளை கற்றுக் கொடுக்கவும் அவற்றை பயன்படுத்தி அடிப்படை பாடங்களை நடத்துவதற்குமான உயர்தர மாதிரி தொகுதிகள் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனத்தால் உருவாக்கப்படும் என்று கூறியுள்ளார். தவிர, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எளிதாக சென்று வரும் வகையில் வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்பதோடு சிறப்பு ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவதையும் தேசிய கல்விக் கொள்கை உறுதி செய்வதாக அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 2 மடங்காக அதிகரித்து 10 லட்சத்தை தாண்டியது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இதுவரை 10,57,805 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 64.54% அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 16,38,870 அதிகரித்துள்ளதாகும். இதுவரையில் 35,747 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.
தமிழகம் முழுவதும் நேற்று மட்டும் 5,864 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் 5,295 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் இதுவரை 239,978 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக சுகாதாரத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் உயிரிழந்தவர்கள் தவிர 57,962 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 1,175 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் நேற்று 1,126 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்று மட்டும் கொரோனா தொற்று காரணமாக தமிழகம் முழுவதும் 97 பேர் உயிரிழந்த நிலையில் சென்னையில் 18 பேர் உயிரிழந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக நேற்று ஒரே நாளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 354 பேருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 325 பேருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 175 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 248 பேருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 220 பேருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 277 பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் 220 பேருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 272 பேருக்கும் தேனி மாவட்டத்தில் 261 பேருக்கும் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 248,615 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 1,48,454 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 14,729 பேர் உயிரிழந்துள்ளனர். தில்லியில் 1,19,724 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,740 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,936 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 44,074 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13,793 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,418 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 46,694 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 69,708 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,230 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 60,024 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 69,252 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,281 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானாவில் 44,572 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 15,640 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 505 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 12,159 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,074 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 70 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் 1,74,76,105 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,939,473 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ள நிலையில் நோய் தொற்று காரணமாக 676,759 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 46,34,985 பேர் பாதிக்கப்பட்டு 1,55,285 பேர் உயிரிழந்துள்ளனர். 22,84,965 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 26,13,789 பேர் பாதிக்கப்பட்டு 91,377 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,24,095 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 834,499 பேர் பாதிக்கப்பட்டு 13,802 பேர் உயிரிழந்துள்ளனர். 629,655 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தேர்தலை ஒத்திவைக்க தாம் விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். லட்சக்கணக்கானோர் தபால் மூலம் வாக்களிக்க உள்ள நிலையில் அது பற்றி கவலையை மட்டுமே தாம் வெளியிட்டதாகவும் தேர்தல் மற்றும் அதன் முடிவுகளை தாம் மிகவும் எதிர்பார்த்திருப்பதாகவும் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். தேர்தல் நடைபெறுவதை தாம் விரும்பிய போதிலும் முடிவுகளுக்காக 3 மாதம் காத்திருப்பதை விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். Ballots, hundreds of millions. Where are they going? Who are they being sent to? தபால் மூலமான வாக்குப்பெட்டிகள் வந்து சேர்வதில் தாமதம் ஏற்படும் என்பதால் சில வாரம் தேர்தல் தள்ளிப்போகலாம் என செய்திகள் வெளியான நிலையில் அதிபர் டிரம்ப் தமது பேட்டியில் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார்.
தமிழகத்தில் இன்று வடகடலோர மாவட்டங்கள் வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, நீலகிரி, கோவை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வடமாநிலங்களில் இன்று பலத்த மற்றும் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமயமலையை ஒட்டியுள்ள ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயக வேர்களை வலுப்படுத்த புதிய தேசிய கல்விக் கொள்கை வழிகாட்டியாக இருக்கும், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு. கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் நிறுத்தப்பட்ட ராணுவ படைகளை திரும்பப் பெறுவது முழுமை அடையவில்லை, இந்தியா அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,57,000 கடந்துள்ளது, மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து. பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. 96.04% பேர் தேர்ச்சி பெற்றதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. அமெரிக்காவில் அதிபர் தேர்தலை தாமதப்படுத்த விரும்பவில்லை, அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.